ஆன்மீக இடங்களுக்கு பயணம் போயிருக்கோம். அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் வந்து என்னென்னா அம்மா அப்பா மாமியார் கணவர் அப்படின்னு அடுத்தடுத்து ஒரு 4 மாதங்கள் வந்து இறந்துட்டாங்க. அப்போ தனிமைப்பட்டு இருக்கும்போது கடவுளே என்னை கையில் எடுத்து வழி நான் இருக்கேன் நீ கண்ணீர் விடுறதுக்காக பிறக்கலை அப்படின்னு சொல்லி அப்போருந்து நான் ஒரு மெடிடேஷன்லாம் பண்ணுறேன். அது ஒரு அனுபவமெல்லாம் இருக்குது. ஆனால் தம்பியோடைய வீடியோலாம் பார்த்துட்ருக்கேன் லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்து. அப்போ நானாக மெசேஜ் அனுப்பியிருக்கேன், தம்பி நீங்கள் என்னை அக்காவாக தத்து எடுத்துக்கங்க அப்படின்னு. அதுக்கு பதில் வரலையா, நான் என்ன வீடியோலாம் நல்லா பார்ப்பேன், அப்புறம் நீங்கள் என்ன தத்தெடுக்கிறேன், நான் உங்களை தம்பியாக தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். உங்களை இப்போ சமீப காலமாக கொஞ்ச நேரம் மட்டும்தான் உட்கார முடியும், ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம். தம்பி விஷ்ணு தம்பி எனக்கு ரொம்ப நேரம் உட்காரணும் மெடிடேஷனில் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லிக்கிருவேன். அப்போ இருந்து என்னென்னா 1/2 மணி நேரம் என்ன எரியாமலே ஒரு 1/2 மணி நேரம் கூட உட்காந்து புதிய அனுபவங்கள்லாம் இருக்குது. அப்போ எனக்குள்ளே ஒரு இது விஷ்ணு தம்பிகிட்ட போனால் அடுத்த கட்ட ஆன்மாவுக்குரிய அடுத்த கட்ட பயணத்துக்கு கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிற ஒரு இது. தம்பி ஒரு 3 மணியாக நான் நைட்டு ஒரு 3 மணி ஆனால் வந்து நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க. அதே போல் எனக்கு சீட்டு கேட்டால் பாப்பா ஃபீஸ் கேட்டால் பணம் கையில் இல்லை. போன வாரம் நந்து தம்பி எனக்கு என்ன பண்ணனே தெரியல தம்பி, எனக்கு பணம் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வேணும் ஃபீஸ் கேட்டால் அதுக்கெல்லாம் அப்படின்னு ஒன்று ரொம்ப நாள் கொடுக்காத பொண்ணு, நான் ஒரு பொண்ணு கொடுத்துருந்தேன், அந்த பொண்ணு டீச்சர் இருந்து நீங்கள் அந்த பணத்தை வாங்கிட்டு போயிருந்தேன். என் பர்ஸ் அன்னைக்கே கம்மியாச்சு, எனக்கு அப்போவே டவுட் வந்தது. நீங்கள் தானா அது மேலே 50,000 கொடுத்து அனுப்புனாங்க. ஒவ்வொரு இப்போலாம் என்னென்னா காலையில் ஒரு 2:45-3 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க. என்ன பேசுகிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல, கை நீட்டி ஏதோ பேசி வழி நடத்துறது போல் தெரியுது. உங்களை நேரில் பார்க்கணுன்னு என்னைக்கு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு இருந்தே பார்க்கணும். ஏன்னா உங்களை நான் தம்பியாக பார்க்க நான் முதல்ல என்ன பேச வந்தேன்றது தெரிஞ்சுக்கோங்க. பணம் வாங்கினீங்க சரி, திருப்பி கொடுத்தீங்களா? அது திருப்பி கொடுக்கணும்ல. கண்டிப்பா கொடுக்கணும். ஃபவுண்டேஷனுக்கு போட்டுருங்க. கண்டிப்பா. மேல என்னன்னா உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நான் அங்கே பின்னாடி உட்காந்துருந்தேன். ஐயோ நம்ம இதுக்காக ஓரத்தில் உட்காந்துட்டு போக வந்தோம், தம்பியை பார்க்காம எப்படி பக்கத்தில் பார்க்காம போகிறது அப்படின்னு நீங்களாகவே பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போனீங்க. அது ஒரு சந்தோஷம் எனக்கு. பரவாயில்ல, நம்ம தம்பி தம்பின்னு சொன்னதுக்கு தம்பியாகவே வந்து என்கிட்ட பேசிட்டாப்ல அப்படின்னு. குரு அதாவது முருகனை வந்து திருஞான சம்பந்தரோட அவதாரமாக, திருஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரமாக சொல்லணும். நான் அந்த மாதிரி கனெக்ஷனில் தான் உங்களை நான் பார்க்குறேன். உங்களுடைய அருள் எனக்கு இருக்கு. எனக்கு நான் முகஸ்துதிக்காக நான் சொல்லலை இதுவரைக்கும். எனக்கு நான் என்ன பண்ணேன், ஒண்ணுமே பண்ணலையே. நான் நீ சொன்னீங்க வர திரும்பி பார்த்தேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே பார்த்தேன், வேற ஒண்ணு கிடையாது. நீங்க வர்றீங்க கால பொழுதுல வர்றீங்க, எனக்கு தூக்கத்துல அப்படியே எழுதி நல்லா முழிச்சிடுறேன். நீங்க காலையில அந்த நேரத்துல ஏதோ சொல்றீங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. புரியல மாதிரி சொல்றேன், கவலைப்படாது. Don't worry, be happy. நீங்க தம்பி நிலையில குருவா கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இறைவனின் பரிபூரண அருளாசிகள் கிடைக்கப்பெறட்டும்.